அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய தென்னந்தோப்புல தான் வந்துட்டு தேனி தொட்டி வந்துட்டு வச்சுக்கோம். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பெட்டி அளவுக்கு வந்துட்டு வச்சுக்கோம் தென்னை மகம். இதுக்கு முன்னாடி இங்க வாழ மகம்லாம் இருந்ததுங்க, நிறைய வந்துட்டு பாக்ஸஸ் அங்கங்க வச்சிருந்தோம். ஸோ அந்த வாழ மகத்தை வந்துட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சு மறுபடியும் வைப்பாங்க. அதனால இந்த தென்னந்தோப்புல நல்லா வந்துட்டு எங்களுக்கு மகந்தோம் இதெல்லாமே கிடைக்கிறதுனால நாங்கள் இந்த தென்னமத்துக்கடியில் வச்சோம்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு சுவாடி தேங்காய் மட்டை தேங்காயில் வந்துட்டு பெட்டிகள் நிறையா சேதமாகுதுங்க. சின்ன சின்ன வளர்ந்து, அதாவது ஒரு 3 வருஷமாகவும் 5 வருஷமாகவும் இதுமே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. வளர்ந்து போன மகத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனைனா அடியில் வைக்கும்போது அதுமாரி பிரச்சனைகள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுமாரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல மாங்காய் மகம்லாம் வந்துட்டு இருங்க. இங்கே கீழே பாருங்க, கிட்டத்தட்ட 24 ஒரு 7 பெட்டி வந்துட்டு வச்சுருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போ 7 பெட்டி வச்சுருக்கோமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா மாதிரியில் வந்துட்டு பாருங்க, எங்கெங்கே வந்துட்டு எங்களுக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே வச்சுருவோம். ஏன்னா நம்ம தேனி பெட்டி வைக்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலலாம் வந்துட்டு இருக்குங்க. நிலலாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெளியில் வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனிக்கிழக்கு வந்துட்டு நிலலாகவும் வந்துட்டு இருக்குன்னா அதே சமயம் குளிர்ச்சியாகவும் வந்துட்டு இருக்குங்க. இந்த கீழ் பகுதி வந்துட்டு எப்பவுமே குளிர்ச்சியாகும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போட்டா மரம் தான் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த சப்போட்டா மரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு ஒரு 10 பெட்டி அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சுற்றியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பெட்டி அளவுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மெயினாக வந்துட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய பெட்டிகளை வந்துட்டு திடீர்னு ஒரு சிலவாட்டி பூச்சிகள் காணாமல் போயிடும், இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு வாஷ் அவுட்டே ஆகிடும், அப்படி இல்லைன்னா பாதிக்கு பாதி பூச்சி காணாமல் போயிடும். இது ஒவ்வொரு டைமிங்கில் நடக்குதுங்க, எல்லா டைமிங்கும் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு தேனி பெட்டியை வந்துட்டு பிரித்து கிட்டத்தட்ட 9வது நாள் ஆகுதுங்க. எல்லாருக்குமே தெரியும், அது முக்கியமாக வந்துட்டு தேன் பெட்டி வச்சுருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அனுபவம் வந்துட்டு இருக்குங்க. ஒரு தேனி பெட்டி வந்துட்டு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது நாள் புதுசாக ஒரு ராணி பூச்சி வந்துட்டு வெளியே வரும், அதுதான் வழக்கமும் கூட. இப்போ நம்ம வந்துட்டு கவனிக்காக முட்டுருவோம். அப்போ ஒரு சில வாட்டி என்ன நடக்குன்னா ஒரு ராணி பூச்சி வந்துட்டு வரும், ஒரு சில பெட்டியில், அதாவது ஒரு சில அடைகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய ராணி பூச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அது இருந்துக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில வாட்டி இன்னொன்று பிரச்சனை என்ன நடக்குன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்த உடனே அது கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிடும், இதுதான் வந்துட்டு லாஸ் ஆகிடும் நமக்கு. அதனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாங்கள் பெட்டி வந்துட்டு வச்சுருந்தோம், நல்லா பூச்சியே வந்துட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பூச்சியே காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் அந்த பிரச்சனைகள் நடக்குதுங்கன்னா, நம்ம பெட்டியை பிரித்து பின்னாடி பெரும்பாலும் யாருமே வந்துட்டு அதில் வந்துட்டு ராணி பூச்சி வந்துட்டு 8வது நாள் வந்துட்டு வெளியே வருது, நம்ம 8வது நாள் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சரியாக கவனிக்கிறது கூட கிடையாது. அப்படி அதுதான் வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணக்கூடிய தப்பு. நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு 50 தேனி பெட்டிகளை வந்துட்டு வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு 50 பெட்டியுமே வந்துட்டு பெட்டியை பிரித்தாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 9வது நாள் ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ராணி பூச்சி வெளியே வர போகுதுங்க. அதாவது பெட்டி பிரித்து வந்து 10வது நாள் ராணி பூச்சி வெளியே வருதுன்னா 9வது நாளே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது ஒரு 2 செல்லு மட்டும் விட்டுது, மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ இந்த பெட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயின்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு, இதில் ஓப்பன் ஆகலை. நம்ம தேனிக்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொட்டு வாங்காமல் கண்டிப்பாக இதெல்லாம் தேவைங்க. ஒரு ஸ்மோக்கர் தேவை, பிவெயில் தேவை. பிவெயில் இருந்தால் கூட போதும், பிவெயில் இல்லாமல் ஒரு சிலர் பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபுல் ட்ரெஸ் வச்சுக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் வச்சுட்டு நீங்களா பக்காவாக வந்துட்டு தேன் பூச்சிட்டு கடிவாங்காமே நம்ம வேலை செய்யலாம். நம்ம வந்துட்டு தேனிக்கிட்டு கொட்டு வாங்காமல் வந்துட்டு வேலை செய்யணும். அது இல்லாமல் அது தேன் எடுக்கிற டைம் ஆகட்டும், இல்லை ராணி பூச்சி செல்லு ரிமூவ் பண்ணுற டைம் ஆகட்டும், எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு பழக்கம் பழக வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ என்ன எக்யூப்மெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைவசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கர் கன் வச்சுக்கணும். ரெண்டாவது இந்த பிவெயில், பிவெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணும்போது மூஞ்சல் கடிவாங்காமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பயப்படுவாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் செட்டு ட்ரெஸ்ஸுங்க. இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக வந்துட்டுருக்கலாம். சேம் டைம் நம்ம க்ளவுஸ்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேங்க. இப்போ வந்துட்டு நம்ம பெட்டிக்கிட்ட வந்துட்டு நம்ம போகும். ஸோ வந்துட்டு நமக்கு தேவை வந்துட்டு ஸ்மோக்கரை நம்ம வந்துட்டு பக்க பலமாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் ஸ்மோக்கரை தான் பற்ற வைக்க போகுங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு என்னென்னா தேங்காய் மட்டும் தான் வந்துட்டு போடணுங்களா, அதில் மட்டும்தான் புகை இருக்குமா, வேறு எதுவும் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடில் அதிகமாக போகணுங்க. அங்கே பெட்டி கொடுக்க போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும்லாம் ஒரு சில இடங்களில் கிடைக்கும், கிடைக்காம போயிடும். கர்நாடகா சைடு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு தோப்பு அதிகங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு கொட்டை எடுத்த பின்னாடி அதோட வேஸ்ட் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் அங்கே நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதில் வந்துட்டு ஸ்மோக்கர் போட்டு பழகணும், ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. ரொம்ப நேரம் புகையும் வந்துட்டு இருக்குது. ஒன்றும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன வாழை இலைங்க, வாழை இலையிலேயே நல்லா போகும். இருந்தாலும் தேங்காய் மட்டையை அடிச்சுக்க முடியாது, நல்லா வந்துட்டு புகை வருதுங்க. இதை தான் நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம், நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சம் நான் சொன்ன ஆல்டர்னேட் ஐடியாவுக்கு போங்க.
எப்பயுமே நல்லா புகைங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்துட்டு வேலை செய்ய முடியும். கொஞ்சமாக புகை வந்துருச்சுன்னா ஒரு சுவாட்டி பார்த்தீங்கன்னா தேனீக்களுக்கு அதுவே எரிச்சல் உண்டாகும். நல்லா புகை வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பெட்டிட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணாலும் போதும், டக்குன்னு நம்ம சேஃப்டி ஆகிக்கலாங்க. சேஃப்டி எக்யூப்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில பெட்டியில் வந்துட்டு அமைதியாக இருக்குங்க, ஒரு சில தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொட்டாக அமைக்கும். எதுக்கு நம்ம கொட்டாக அமைச்சு அது பெருசாக மிக்க யூஸ் பண்ணால் நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த பெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்டி பிரித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 9வது நாள் ஆகுதுங்க. அதாவது எப்பயுமே வந்துட்டு ஒரு தேன் பெட்டி வந்துட்டு நம்ம பிரிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஓகே 10வது நாள் காலையிலேருந்துட்டு ஈவினிங்குள்ளே பூச்சிகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். புது காணி தேனி நாளைக்கு தான் வரப்போகுதுன்னு வைக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9வது நாள் இன்றைக்கி அந்த வேலையை செய்ய போகிறேன். ஸோ எத்தனை குயின்சல் கட்டி இருக்குது, எத்தனை நம்ம ரிமூவ் பண்ணணும், எதாவது விடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பெட்டியில் வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் குயின்சல் வந்துட்டு இல்லை. எப்பயுமே நம்ம பெட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம்னா பேக் சைட்லேருந்து தான் நின்று ஓப்பன் பண்ணோம். சென்ட்ரில் நின்று ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில தேனீக்கள் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாமே வந்துட்டு இருக்கும், நம்மளை கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தப்பு மட்டும் நம்ம எப்பயும் பண்ணக்கூடாது. எடுக்கும்போது சரி நமக்கு ரெண்டா பக்கம்னா ஃப்ரேம் டச் ஆகாதபடி சேஃப்டியாக எடுங்க. குயின்சல் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல அந்த அளவுக்கு கட்டாதுங்க. எப்பயுமே அந்த காகுனு ஹெஜ் பாயிண்ட்டை தான் வந்து கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 செல்லு இருக்குதுங்க. நமக்கு தேவையானது ஒரு பெட்டிக்கு ஒரு குயின் தான் தேவை. ஆனால் ஒரு ஃப்ரேம்லேயும் 9 செல்லு இருக்குதுன்னா மற்ற ஃப்ரேமில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதனால் இதை நான் என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு தேவையானது ஒரு எங்கான செல்லு ஒரு முத்தனை செல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்காங்க, ஒரு எங்கான செல்லும் முத்தனை செல்லும். இது நம்ம எதுக்காக விடுறோம்னா உதாரணத்துக்கு எங்கான செல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இங்கே பாருங்க, இது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் இருப்பாங்க. இதுதான் எங்கான செல்லு. இதை வந்துட்டு பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஹெஜ் பகுதி. இது வந்துட்டு முத்தனை செல்லுங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணி போனால் இதை கண்டையும் விடப்பாங்க. இதை கண்டை விட்டுட்டு மிச்சது எல்லாத்தையும் இப்படியே டேமேஜ் பண்ணுறானுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் டேமேஜ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையுமே. இது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயின்ஸில் ரிமூவ் பண்ணுறதும் சொல்லுவோம். ஸோ இதுமே பண்ண சொல்ல நமக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான ரெண்டு குயின் மட்டும்தான் இருக்கும், மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடில் கூட ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேமில் ரெண்டே செல்லு தான் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது ஃப்ரேம் வந்துட்டு செக் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டாவது ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4, 5 அஞ்சு செல்லு இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். 5 செல்லு வந்துட்டு இருக்குது. அதில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 செல்லு, இதில் ஒரு 5, 15 செல்லு கட்டிக்கிங்க. இது நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதையே விட்டாச்சு. இதில் 5 செல்லு இருந்துச்சுன்னா 5 ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே இப்போ அடுத்த ஃப்ரேம் எடுத்து பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடைகள் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதாவது ரொம்ப பழசாக இருந்தது. முட்டை புழுக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாச்சு, தேன் வந்துட்டு கம்மியான அளவில் தான் இருந்துச்சு. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா செல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு செல்லு தாங்குது. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ குயின் செல் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னாவே இதுதான் இங்கே ப்ரொசீஜர். இப்படி தான் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டிகளையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ நாளைக்கு 10வது நாள் ரிமூவ் பண்ணாமல் விட்டோம்னா இதில் முத்தனை செல் எது எது வந்துட்டு இருக்குதோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு சில டைமு வந்த செல் என்ன பண்ணால் மச்சது எல்லாத்தையும் கொண்டு போடுறத எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு கொண்டு போய் நான் மட்டும் தான் அந்த பெட்டியில் இருக்குன்னு இருக்கும். இன்னொரு டைம் என்ன பண்ணுன்னா எது பட்டு வருதோ அதை கூட்டுற கூட்டி வெளியே போயிடும். ஏன்னா இங்கே தான் என்ன குயின் செல் வந்துட்டு இருக்குதுல்ல, அதில் காணி பூச்சி மெயின் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுங்க. ஆனால் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்டி பிரிச்சிட்டு பின்னாடி யாருமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த 8வது நாள் 9வது நாள் குயின் செல் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதே கிடையாது. நம்ம இதுமே வந்துட்டு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் 100 பெட்டி பிரிச்சாலுமே 100 பெட்டி சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் 100 பெட்டி பிரித்து எதுவுமே கண்டுக்கலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 40 பெட்டியிலேருந்து ஒரு 50, 45 to 50 பெட்டி வைக்கும். குயின்ஸில் வந்துட்டு பிரிஞ்சு ஓடி நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்காங்க நம்ம பெட்டி பிரித்த பின்னாடி 9வது நாள், 8வது நாள் இந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம நமக்கு தேவையான ஒரு பெட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 இல்லைன்னா 2 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான செல்லு விடணும். எதுக்காக 2 செல்லு விடுறோம்னா
கண்டு செல்லு ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக ஓட்டுறோம். கண்டில் எது வருதோ அது இன்னொரு கொண்டுட்டு வந்துட்டு வந்துருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கண்டு விட்டது. சப்போஸ் நம்ம ஒன்று மட்டில் விடுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்துட்டு அது இதாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பெட்டியை நமக்கு ஃபெயிலியர் ஆகிடும், குயின் செல்லு தான் போயிடும். இப்போ இன்றைக்கி 9வது நாளுங்க. இப்போ அட்வான்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பிரிச்சுருந்தோம். இப்போ அந்த பெட்டியில் வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த பெட்டியில் இப்போ குயின் செல் வந்துட்டு இல்லை, அதாவது குயின் செல் வந்துட்டு இல்லைன்னா அதில் இருந்த குயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு, ஆனால் நிறையா செல்ஸ் வந்துட்டு எல்லாம் கொண்டு போட்டுருச்சு. ஸோ அந்த பெட்டியில் வந்துட்டு நம்ம லேட்டாக வந்துட்டு பெட்டி குயின் செல் வந்துட்டு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த பெட்டியில் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்துட்டு பிரித்து 10வது நாள் ஆகுது இன்றைக்கி. ஸோ வாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அநேகமாக வந்துட்டு இதில் குயின் செல் எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி வந்துட்டு கம்பல்சரி ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதில் இந்த கடைசி கடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 செல் போட்டிருக்கு, அதாவது 3 செல் போட்டிருந்துருக்குது. இந்த செல்லு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு காணி தேன் பூச்சி தான் நினைக்கும் நம்ம, அது பாருங்க எந்த வேலையை செஞ்சு வச்சுட்டுருக்கு. ஃபேஸாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து கொன்னே போட்டுச்சுங்க. இது செத்து போச்சு, இதில் இருந்ததையும் கொண்டுருச்சு. இப்போ நான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் கொண்டுருச்சு, இங்கே ஒன்று ஒன்று டேமேஜ் பண்ணிடுச்சு. இதில் 3 வந்துட்டு டேமேஜ் பண்ணிடுச்சுங்களா. இப்போ அடுத்த கடையை பார்ப்போம். ஐயோ இதுலேயும் பாருங்க, இதை பாருங்க இதை எப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்குன்ட்டு. இங்கே ஒன்று இந்த சைடில் பாருங்க, இது இந்த ஹோல்ஸே வந்துட்டு பாருங்க ரெண்டாவது சைடும் கொட்டிடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 செல்லுங்க 9வதையும் வந்துட்டு கொண்டுடுச்சு. எந்த அளவுக்கு அந்த குயின் புதுசாக போக அந்த குயினுக்கு பாருங்க நாலேஜ் ஆக்டிவாக இருக்குன்ட்டு பாருங்க. 1, 2, 3 எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ஒரு நாள் தான் தாமதமானுச்சு, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு கொண்டுட்டுருச்சுங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சந்தேகம்னா குயின் வந்துட்டு பெட்டிக்குள் இருக்குதால் ஓடி போச்சாங்க தான் சந்தேகமே. தேடி பார்க்கலாம் குயினுக்கு இது நமக்கு கிடைக்குதானே. ஸோ இங்கே பாருங்க குயினே நமக்கு கிடச்சி வச்சு பாருங்க, புது குயினுங்க. இப்போ பெட்டிலேருந்துட்டு குயின் வந்துடுச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும், ஒரு சிலது இளஞ்சவப்பு கலரில் இருக்கும். பாருங்க நம்மளோட லக்கு வந்துட்டு உடனே கிடச்சிருச்சு. இந்த குயின் பண்ண வேலை தாங்க, வெளியே வந்த உடனே எல்லா குயினையும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் அந்த பெட்டியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு பாருங்க. பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்துட்டு இந்த பெட்டி நமக்கு லாஸ் கிடையாதுங்க, நல்ல ஒரு விஷயம். இங்கே இருக்குது பாருங்க, போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இதுவே ஒரு சில டைம் என்ன நடக்குன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுவும் போயிடும், இல்லைன்னா வந்துட்டு இது மட்டும் வெளியே வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிடும், இதுவுமே லாஸேஜ் ஆகும். இப்போ இந்த குயின் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்பு தான் பண்ணியிருக்குதுன்னு நான் சொல்லணும். இப்போ 3வது ஃப்ரேம் பார்ப்போம், இதுவும் கொண்டு வச்சுங்க. இந்த சைடில் போங்க, இந்த செல் ஒன்றே ஒன்று இருக்குது, இதையும் கொண்டுருச்சு. ஸோ இந்த குயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு. இதுமாரி எல்லா குயினுக்கு தான் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, ஒரு சில குயின் பண்ணுற வேலை தான் வந்துட்டு ஓடி போயிடுறது நமக்கு லாஸ் ஆகிடுதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு பெட்டி பிரிக்க, அதாவது பெட்டி பிரிச்சுட்டு பின்னாடி அந்த 10வது நாள் குயின் செல் நம்ம சரியாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இடர்பாடுகள் நடக்கும். குயின் வந்துட்டு கொண்டுட்டு பெட்டிலே இருந்துக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சில டைமு அது ஒரு பேட்சை கூட்டிகிட்டு போயிடும். இதில் குயின் எல்லாமே வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எப்பயுமே பெட்டி பிரிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி இந்த ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னீங்களே எக்காரணத்தை கொண்டு நமக்கு வந்துட்டு லாஸ் ஆகாது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் வந்துட்டு இருந்தால் என்னோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு எது வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நாங்கள் ஆலோசனைகளும் வந்துட்டு கொடுப்போம், பெட்டி வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம், உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு எந்த என்கொயரினாலும் எங்களுக்கு எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.